அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு மே மாத ராசி பலன்கள். மே மாதம், மே மாதத்திற்கான 12 ராசிகளுக்கான ராசி பலனை காண இருக்கின்றோம். மேஷ ராசி என்பவர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முதல் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதே போல மேஷராசிக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10 நாட்கள் உங்க ராசியிலும் 10 நாட்கள் ரிஷபத்திலும் இரண்டாம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார். அதே போல இது நாள் வரையில் 10 இருந்து வந்த குரு அதிசாரம் பெற்று 11 வீடு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அதே போல 10 இருந்து வந்த சனி பகவான் வக்ரகதி பெற்று அவரும் 9 பாவத்தை நோக்கிய பார்வையாக அமர்ந்திருக்கிறார். இப்ப இதுதான் கிரக அசைவுகள். மற்றபடி எப்பொழுதும் போல 2-8 ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். புதனும் சுக்கிரனும் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது மேஷராசிக்கு எப்படி இருக்கும், தொழில்துறைகள் சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் சிறப்பானதாகவே இருக்கும், பிசினஸ் நல்லபடியா இருக்கும். மேஷராசி நேயர்களே, உங்களுடைய தொழில்துறையில இருந்து வந்த தொய்வு, அந்த ஒரு ஸ்லோவான ஒரு உங்க தொழில இருந்து வந்த அந்த ஸ்லோ மூமெண்ட், அந்த ஸ்லோ மூமெண்ட்டோ அது தடைகளாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகளாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு அந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள், தடைகள், அந்த தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி என்பவர்களே. இது எப்படி விலகும் கேட்டீங்கன்னாக்கா, 10 இருந்து வந்த சனி பகவான் பொதுவா 10 அதிபதி 10 இடத்துல ஸ்தான பலம் பெறுவது ஒரு சிறப்பு. அதே போல அவர் தொழில்காரர்களாக அமைவது அதைவிட கூடுதல் சிறப்பு. ஆனாலுமே கூட அந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை நோக்கிய பயணம் மேற்கொள்கிறார், வக்ரகதி மேற்கொள்கிறார் என்று சொல்கின்ற பொழுது பிசினஸ் எனவோ தொழில்துறை எனவோ தொழில்துறை எப்பொழுதும் போல நடைபெறும். ஆனாலும் அதையும் தாண்டி மேஷராசினர்களே, அந்த கடன் சுமைகள் இருக்கே, கடன் பிரச்சனைகள் இருக்கே, அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மெல்ல தலை தூக்க ஆரம்பிக்கும். கடன் சுமைகள் சுமை கூட பெருசா தெரியாதுங்க, ஆனா அதை பத்தின பேச்சுவார்த்தைகள், அது எப்படி முடிக்கிறதுன்ற கவலைகள், மனக்குழப்பம், இதெல்லாம் தான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப வர்த்தகம் நல்லா இருக்கும், பிசினஸ் நல்லபடியா இருக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் நல்லபடியா இருக்கும், உங்களுடைய பிசினஸ் ரொட்டேஷன் நல்லா இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி கன்ஃபியூஷன்ஸ், உங்களுடைய மனசுல எப்பொழுதும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் மேஷராசி நேயர்களே. சரி, அதே போல இந்த கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்புறம் வந்து பெரிய ஃபேக்டரி, அந்த மாதிரி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு தொழிலாளர்களால் இருந்து வரக்கூடிய பிரச்சனை, அல்லது அவங்களுடைய ஆர்டர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் அந்த ஆர்டர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த மே மாதம் ஏற்படுத்தி தருகிறது. அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அந்த ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு நிச்சயமா நல்ல பிசினஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுடைய அன்றாட தேவைகள் நிச்சயமா அந்த டெய்லி ரிக்குயர்மெண்ட் பூர்த்தி ஆகக்கூடியதாக இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு, ஒரு பில் பேமெண்டோ பெண்டிங்கோ இருக்குமே, ஆனால் அந்த வந்து சேர வேண்டிய பணங்காசு நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல நல்லா வச்சுக்கணும், பணம் குடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதிக கவனமாக இருக்க வேண்டும் மேஷராசி நேயர்களே. டிரான்சாக்ஷனை பொறுத்தவரையிலும் ரொம்ப கடன் கொடுக்கறதும் சரிதான், இல்ல கடன் வாங்குறதும் சரிதான், ரெண்டுமே உங்களுக்கு பொருந்தாத ஒரு நிலையாக இருக்கும். அதே சமயத்துல இந்த தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தக பிசினஸை பொறுத்தவரையில 11 இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், இந்த 11 லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு பண வரவுகள் மேம்படும் மேஷராசி அன்பர்களே. அதாவது இந்த ஃபைனான்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் சம்பந்தமான ஃபண்டு பண்ணக்கூடியவங்க, ஃபண்டர்ஸ், இல்லை அது சம்மந்த கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது கோல்டு ஹோல்சேல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், குறிப்பாக ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபண்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு மேஷராசிக்கு இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். உங்களுக்கான லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நிச்சயமா அதிகமான முயற்சிகள் தேவைப்படுகிறது மேஷராசி என்பவர்களே. நீங்க இதுவரையில என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த ஜாப் நல்லா கொஞ்சம் ஸ்டெடியா ஸ்டேபிளா பண்றதுதான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதம் ஜம்ப் பண்றதுக்கோ, இல்ல அது வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கோ, இல்ல அங்கிருந்து வெளியில வரதுக்கோ முயற்சி செய்யாதீர்கள். இருக்கிற வேலையை நிச்சயமா அதை காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க.
இருந்தாலும் வேலை செய்யற இடம் உங்களுக்கு சரியான முறையில் இருக்காது, நிம்மதியா இருக்காது, ஒரு மகிழ்ச்சியா இருக்காது என்பது எனக்கு தெரியும். ஆனாலுமே கூட அதையும் தாண்டி கொஞ்சம் அதை காப்பாத்திக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும், புத்திசாலித்தனமாக இருக்கும் மேஷராசி நேயர்களே. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மேஷராசி என்பது இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாசமா உங்களுக்கு இருக்கும், வரக்கூடிய ரிசல்ட் அது நம்ம தமிழ்நாட பொறுத்து வரலாம். பட் வேர்ல்டு வைடு பார்க்கும்போது அரசியலை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 11 இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வெற்றியை தேடி தரக்கூடியவராகவே இருப்பார். சோ மேஷராசியை பொறுத்தவரை அரசியல் வெற்றியை தரும். அதே போல சினிமா துறை எப்படி சாமி இருக்கும், சினிமா துறையை பொறுத்தவரையில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்கும், முயற்சிகள் அதிகம் தேவைப்படும். அதே போல நீங்க ரொம்ப நாளா காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது ரொம்ப நாளா அந்த தடைகள் ஏற்பட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருந்து அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண முடியாமல் ஒரு தடைகள் இருக்குமே, ஆனால் அந்த தடைகளை எல்லாம் விளக்கக்கூடியதாக இந்த மே மாதம் அமைகிறது சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா என்னதான் லாபஸ்தானத்துல குரு இருந்தாலுமே கூட மேஷராசி அன்பர்களே, சினிமா துறையை பொறுத்தவரையில முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் இந்த மாதிரியான பிசினஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இதெல்லாம் உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும். இதுக்கெல்லாம் பூமி காரணமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். ஸோ உங்களுடைய புது ப்ராஜெக்டுகள் தொடங்கக்கூடிய அற்புதமான மாதமாக பூமி பூஜை போடுறது, அந்த அளவு அப்ரூவல் வாங்குறது, லைசன்ஸ் வாங்குறது, அந்த மாதிரியான புதிய முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல இந்த டெண்டர் பிசினஸ் அந்த நேஷனல் ஹைவேஸ் ரோடு போடக்கூடியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாக கூட திருப்பியும் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கையில் எடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் பேமெண்ட்ஸ் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசு வந்து சேரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மேஷராசி அன்பர்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், 3-8 அமர்ந்திருக்கக்கூடிய ராசினா அதற்கு ஆரோக்கியம் விஷயத்துல நிச்சயமா கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா அந்த பிளட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள், அதாவது சுகரோ அல்லது பிபி அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மேஷ ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மெடிக்கல் செக்அப் செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ராசிக்கு 7 சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 7 அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், 2 இடமாகிய ரிஷபத்தில சூரியனோடும் ராகுவோடும் அமர்ந்திருக்கிறார். அப்ப 7 ராகுவோடு அமர்ந்திருக்கின்ற போது இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன சண்டை சச்சரவு, சின்ன சின்ன மனக்கசப்புகள் இவைகள் எல்லாம் கூட ஒரு பிரிவை ஏற்படுத்திவிட வாய்ப்புகள் உண்டு. ஆகவே கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை மேஷராசி அன்பர்களே. அதே போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு கேட்டால், நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் அதற்கான துல்லியமான பதில்களை சொல்ல முடியும். பொதுவாக மேஷராசி என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மேஷராசி என்பர்களுக்கு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. இது எனக்கு பொருந்துமா சாமி என்று கேட்டால், அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும் பொழுதுதான் துல்லியமான பலனை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக மெய்யன்பர்களே, அன்பு பக்த கோடிகளே, ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இப்பூமியிலே அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் அமைய வேண்டும், வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்நாள் லட்சியமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த வாராகி பீடம் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அன்னை வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அதிவிரைவில் அன்னை வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதற்கு அதனுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், மனசுல உங்களுக்கு தோணுத்து சாமி எனக்கு இந்த மாதிரி இடம் இருக்கு தாராளமா நீங்க இந்த இடத்துல கட்டிக்கோங்களா, அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் இருக்கு எனக்கு இவங்களை தெரியும், அன்னை வாராகி பீடம் அமைவதற்கு இடம் அதுக்கு தகுந்த உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இது மாத்திரமல்லாது ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள் என எல்லா சுப நிகழ்ச்சிகளும், எல்லா பரிகார ஹோமங்களும், ஆலய வழிபாடுகளும்
நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.